இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்டில் வந்து ரேடியல் ட்ரில்லிங் மிஷின். ரேடியல் ட்ரில்லிங் மிஷினுங்கிறது பார்த்தாலும் இந்த அமைப்பின்படியே பார்த்தே ஒரு கனரகமாக தெரியுது. இது எதற்காக பயன்படுகிறது என்றால், பெரிய விட்டமுள்ள துவாரங்களை போடுவதற்காக வந்து கொடுத்துருக்காங்க. பெரிய டயமீட்டர் ஹோல் போடுவதற்காகவும் ஒரே ஒர்க்கில் பல விதமான ஹோல் பல இடங்களில் இருக்கும், பல்வேறு இடங்களில் இருக்கும், பல சைஸ் இருக்கும். அப்போ அந்த மிஷினை பயன்படுத்திக்கலாம். ஹெவி அண்டு லார்ஜ் ஒர்க் பீசஸ், பெரிய ஒர்க் பீஸ் இருக்குது, அது சின்ன மிஷினில் தாங்கி பிடிக்க முடியல அப்படின்னாக்கா இந்த மிஷினில் பயன்படுத்தி. ஏன்னா இதுதான் இது ஒர்க் டேபிள், இதுதான் இந்த மிஷினில் தான் ஒர்க் டேபிள், இந்த ஒர்க் டேபிள் இதுதான். இந்த மிஷின் அமைப்பு எப்படி இருக்குன்னா, மிக ஸ்ட்ராங்கான கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த பில்லர்னு சொல்லக்கூடிய இந்த காலம் இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் ஃபிக்ஸடாக ஒரு நீட்டமான ஒரு ரேக் கொடுத்து மோட்டாரே மூவ் ஆகிட்டு வரும். இந்த மோட்டார் என்ன ஆகும்னா, ஃப்ரண்ட் அண்ட் போக் ஃப்ரண்ட்லேயும் அல்லது பின்னாடி இப்படியும் போக இருக்கும். அதனால் இந்த மிஷினால் மேக்ஸிமம் இது வரைக்கும் போகும், ஃப்ரண்ட்டில் இது வரைக்கும் வரும். அப்போ இந்த மூவ்மெண்ட்டே கிட்டத்தட்ட ஒரு 4 அடி 5 அடி அதுக்கு அந்த அவ்வளோ தூரத்துக்கு மூவ் ஆகும். ரெண்டாவது, இந்த மோட்டாரானது மோட்டாருடைய மூவ்மெண்ட் ஆனது கீழ் நோக்கி இறங்கிக்கும், முன்னோக்கி நகர்ந்து போகும், ஆல் அபவுட் இந்த 360 டிகிரி பில்லரை சுற்றியும் வரும், இப்படியும் வரும். ஆகையினால இந்த அதனால் இது பேர் ரேடியல் ட்ரில்லிங் மிஷின். இது ஒரு ஒரு பெரிய ஒர்க் பீஸ், எவ்வளோ பெரிய ஒர்க் பீஸாக இருந்தாலும் எந்த இடத்துல வேணும் ஒரே செட்டிங்கில் வச்சு ட்ரில் போட உதவி, ட்ரில் பண்ணுவதற்கு உதவுகிறது. இது முக்கியமான ப்ரொடக்ஷன் சென்டரில் பயன்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான மிஷின். இந்த ட்ரில்லிங் மிஷின் வகை பேர் தான் ரேடியல் ட்ரில்லிங் மிஷின். இந்த மோட்டாரை வந்து ட்ரில் பண்ண இயக்குவதற்காக இந்த கவனிங்க, இந்த ட்ரில்லிங்கை இயக்குவதற்காக இங்கே மோட்டார் கொடுத்துருக்காங்க. இந்த பில்லர் நீட்டி இருக்கிற ரேடியல் ஆம் இருக்குல்லையே, அந்த ரேடியல் ஆமாம் வந்து மேலேயும் கீழே நிமித்தத்துக்கு மேலே போகணும் அல்லது இந்த ரேடியல் கீழே வரணும் அப்படின்னு அதுக்கு இங்கே ஒரு மோட்டர் கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக இயங்கும். ஓகேவா, எல்லாமே ஹெவி டியூட்டி மிஷின்ஸ். ஹெவி ஹோல்ஸு, லார்ஜ் சைஸ் ஆஃப் ஹோல்ஸு, மல்டிபிள் ஹோல்ஸ் இன் ஒன் சிட்டிங்ஸ், இதெல்லாம் இதுவற்றுக்காக பயன்படுகிறது. அதாவது ஒரே ஜாபில் பல விதமான ஹோல் போடுவதற்கு பயன்படுகிறது. ஓகே, அடுத்த அடுத்த பாடம் வந்து ஒர்க் ஹோல்டிங் டிவைசஸ்ன்னு பார்க்க போகிறோம்.